பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் சிறு வயதில் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சைக்கிள் ஓட்ட பழகியிருப்போம். இந்த சைக்கிள் பழகும் பொழுது கீழே விழாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் கீழே விழுந்து கை காலில் அடிபட்டு அப்படித்தான் சைக்கிளை பழகியிருப்போம். இந்த கீழே விழும் பொழுது நமக்கு கைகளில் கால்களில் படுகிற அடியை விட இன்னொரு அடிதான் நமக்கு மிகுந்த ஒரு வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். அது என்னன்னா வெக்கம். நம்ம கீழே விழுந்ததை யாரோ பார்த்துட்டாங்களோ, பார்த்து சிரிப்பாங்களோ, இதுதான் நமக்கு முதல்ல ஒரு வேதனையை கொடுக்கும். அதற்கப்புறம்தான் கைகளில் கால்களில் படுற அடிகளெல்லாம் குறித்து நம்ம பார்ப்போம். நமக்கு வெக்கம் ஒரு மிகுந்த வேதனையை தரும். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நாம் பெரியவர்களாகிவிட்டோம். நமக்கு குடும்பம், பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க. இப்பொழுது நமக்கு வாழ்க்கையில் வர்ற அடிகளும் அடிகளுடைய வேதனையை விட இந்த வெட்கமான வேதனைகள் மிகுந்த வேதனையை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. உதாரணமாக நம்ம ஒரு கடன் பாரத்தில் சிக்கிட்டோம்னா அந்த பாரம், அந்த வேதனை நமக்கு தான். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், ஒருவேளை உறவினர்களாக கூட இருக்கலாம், அவர்களுக்கு கூட அது எப்படி இருக்குமா? அது சந்தோஷமாக தான் இருக்குமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ நம்ம ஒரு கடலில் சிக்கி நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டு இருப்போம். ஆனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் நம்மை ஒரு கேலி பொருளாக, நம்மை பார்த்து சிரிக்கிறவர்களாக இருப்பார்கள். சொல்லுவாங்க, அந்த மனுஷனுக்கு கடன்லாம் கொடுத்துடாத, அவன்கிட்ட கடன் கொடுத்தா வாங்க முடியாது, அவன் வாழ்க்கையில் அந்த கடனை விட்டு மீண்டு வர முடியாது, அப்படி சொல்லி நம்மளை சொல்லும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஒரு வேதனையை தரும். அது மட்டுமல்ல, ஒரு வியாதி, ஒரு கொடிய வியாதி நமக்கு வந்துட்டுன்னா அந்த வியாதியினுடைய வேதனை மிகவும் பெரியது. மரண பயம் என்பது சாதாரணம் அல்ல, ஆனது அல்ல. இயேசுவே கெத்செமனை தோட்டத்தில் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று அவர் இரத்த வியர்வை சிந்தினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மரண பயம் என்பது அவ்வளவு கொடியது. ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவனுக்கு வந்திருக்கிற வியாதி சுகமாகுமா? இல்லை, இந்த வியாதி வந்தவங்க யாராவது பிழைச்சிருக்காங்களா? இப்படி எல்லாம் பேசுவாங்க. நம்மகிட்ட வந்து பரிவாக விசாரிப்பாங்க. வெளியே போய் நம்மளை குறித்து அவங்க நம்பிக்கையற்றத்தனமாக பேசி நம்மை வேதனைப்படுத்துவார்கள். இது மனிதர்களால் வர்ற நிந்தைகள். நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் காரியத்தில் கூட அப்படித்தான். நம்ம பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாலும் அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு தவறு செய்துட்டா மற்றவர்கள் அதை ஒரு கேலியாக பேசுறது நம்முடைய உள்ளத்தில் மிகுந்த வேதனையை கொடுக்கும். அந்த வெட்கம் தான் பாருங்க, மனுஷனுக்கு ஒரு வந்து ஒரு பயத்தை விட, ஒரு வேதனையை விட ஒரு மிகுந்த வேதனையை கொடுப்பதாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். யோவேல் 2:26 கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நம்முடைய வெட்கத்தை, நிந்தைகள் எல்லாவற்றையும் நம்மிடத்துல நீக்கி போட்டு யாரெல்லாம் நம்மை பார்த்து நகைத்தார்களோ, சிரித்தார்களோ, நம்மளை வந்து அற்பமாய் பேசினார்களோ, அவர்கள் தலையில் அதை கொண்டு சுமத்துவார். சங்கீதம் 35:26 வாசிக்கிறோம், எனக்கு நேரிட்டு ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்படுவார்களாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? எனக்கு நேரிட்டு ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள். நம்ம கடன் பாரத்தில், வியாதியில, குடும்ப காரியங்களில் நம்ம வந்து வேதனைப்பட்டு ஒடுங்கி இருப்போம். ஆனால் இதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஜனங்கள் ஏராளம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய நம் அடைந்த இந்த வெக்கத்தையும் வேதனை எல்லாவற்றையும் தூக்கி நம்ம அந்த யார் நம்மை பார்த்து நகைத்தார்களோ, சிரித்தார்களோ, ஏளனமாய் பேசினார்களோ, அவர்கள் தலையில் சுமத்துவார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால், கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் நேசித்தால் இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வாக்கு தத்துவத்திற்காக நாம் சில வினாடிகள் கர்த்தரை நோக்கி நாம் செபித்து இந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா? செபிப்போமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நல்ல தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற அருமையான வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வாக்கு தத்துவத்தின் பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து கிட்ட என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அவர்களுக்கு நேரிட்ட நிந்தை அவமானங்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை சுகமாய் வாழ பண்ணும்படியாக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.